ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த ஸ்ரீயந்திரம் தான். ஸ்ரீயந்திரம் வகுப்பே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்னு நம்ம சொன்னோம். இந்த ஸ்ரீமேரூரில் இருக்கக்கூடிய அவ்வளோ விசேஷங்கள், இது பிரம்மாண்டத்தின் உச்சகடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நாலா இடங்கள்லேயும் இதனுடைய வாசல் கால் இருந்துட்டுருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதாலனால் உருவாக்கப்பட்டது தான் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்மிக் எனர்ஜி, அதாவது தன்னுடைய நிலையை மிக உன்னதமான டிரான்சிடென்டல் நிலையில் கொண்டு போய் மனதை வைத்து அந்த நிலையிலிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான யந்திரம் தான் இந்த ஸ்ரீ யந்திரம்னு சொல்கிறது. இந்த யந்திரத்தோடைய மகிமை, இந்த யந்திரத்தோடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது யாம் இருக்கும் இடங்களில் செல்வம் பெருகுங்கிற வார்த்தை ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஆனால் இதுக்கு அது பொருந்தும். இந்த ஸ்ரீ யந்திரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அனைத்து தேவதைகளுடைய பூர்ணமான அனுகிரகம் உண்டு. அதே போன்று பார்த்துட்டேன்னா, அந்த ஸ்ரீ யந்திரத்துக்கு, அதாவது ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீமேரும்னு சொல்லக்கூடிய இந்த மேருவுக்கு பூஜை பண்ணும்போது மிகப்பெரிய உன்னதமான நிலையை நாம் அடைய முடியும். நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயங்களில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில், அதே மாதிரி எல்லா அம்பாள் ஆலயங்கள்லேயும் பார்த்துட்டேன்னா, இந்த ஸ்ரீமேருவுக்கு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்துட்டேன்னா, உன்னதமான தேவியினுடைய ஆதிக்கத்தையும் அமைப்பையும் கொண்டதாக இந்த ஸ்ரீமேரு இருக்கும். இந்த மேருவில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், பிந்து ரூபம்னு சொல்லுவாள். இந்த பிந்து வடிவம் தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிந்து வடிவம். இந்த பிந்து வடிவத்தில் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இதில் ஒவ்வொரு திரிகோணத்திலையும், இதில் ஒவ்வொரு முக்கோணத்திலையும் பார்த்துட்டேன்னா, ஒவ்வொரு தேவதைகளை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இந்த தேவதைகள் அதி உன்னதமான பலன்களையும் அதி உன்னதமான சக்தியினையும் அந்த இடத்துல கொடுக்கும். எத்தனையோ பேருக்கு எனக்கு வீடு சரியில்லை, எனக்கு வாஸ்து சரியில்லை, எனக்கு எதுவும் சரியில்லை, என் ஜாதகம் சரியில்லை, என் அதனால் இந்த படுத்துறது, இதனால் இது படுத்துறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு டிரான்சடென்டல் நிலையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி தான் இந்த ஸ்ரீ யந்திரம்னு சொல்லுவாங்க. யார் ஒருவருடைய வீட்டில் பூஜா மடத்தில் இந்த ஸ்ரீ யந்திரம் வச்சு தினம் தினம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெரிய மகத்துவமும் பெரிய வெற்றியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயம். இதை நிகழ்ச்சிக்காக சொல்லக்கூடியது கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய யந்திர வகுப்பு, ஸ்ரீயந்திரம் வகுப்பில் படிக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இதில் இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு தெரியும். இந்த சக்தி பிராண நிலையை கொண்டது, பிராண சக்தியை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த நிலை ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு ஏற்படணும். இந்த தேவதைகளுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும். இந்த ஸ்ரீ யந்திரத்தை நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும். இதனுடைய உன்னதமான சக்தி நிலையை நீங்களும் உணரணும். தினம் தினம் பூஜிக்கணும். அப்படி பூஜித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும், புண்ணியங்கள் ஏற்படும், வெற்றிகள் கூடி வரும். இந்த ஸ்ரீ யந்திரத்தை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், வீட்டில் தினம் வச்சு பூஜை பண்ணும்பொழுது அம்பாளுடைய பூர்ண அனுகிரகம் பெறது. இதற்குண்டான மந்திரம், இதற்குண்டான விஷயங்கள் பற்றி ரொம்ப அழகாக நம்ம வந்து ஒரு பேப்பரில் போட்டு அதை வைத்து உங்களுக்கு அனுப்பப்படுவாங்க. இதை நான் வாங்கினது, நீங்களும் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சல்னா, 7397394829. பூஜிக்கப்பட்ட இந்த ஸ்ரீயந்திரம் தான் நம்ம கொடுக்குறோம். அந்த பூஜிக்கப்பட்ட அந்த ஸ்ரீயந்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ஸோ 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீயந்திரம் ஸ்ரீமேருவை வாங்கிக்கோங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி சார், இது ஏன் சார் இப்படி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், மேல் நோக்கி இருக்குது. யந்திரம்னா சாதாரணமாக தானே இருக்கணும். எப்படி இருக்குது, அதாவது மேலேருந்து பார்க்கும்போது யந்திரத்தோட நிலையும், நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த மேரு நிலையும் நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க, இது மேலேருந்து பார்த்தீங்கன்னா யந்திரத்தோட நிலையும் சைட்லேருந்து பார்க்கு. இன்னொன்று, நம்மளுடைய பெரியவங்க எப்போவுமே, நீங்கள் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலைக்கோயில் தான் நிறையா வச்சுருப்பாங்க. மலையின் மேல் மிகப்பெரிய ஆக்கர்ஷணம் இருக்குது, மலையின் மேல் உன்னதமான நிலை இருக்குங்கிறத அவங்க நம்புவாங்க. அதனால தான் இந்த மேரு மலைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. சரி, நீங்கள் இதை வீட்டில் பயன்படுத்தி பாருங்களேன், பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும், பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். தினம் தினம் இதுக்கு பூஜிக்கப்பட்ட அந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுட்டு போங்க, பெரிய உன்னதமான பலன்களை கொடுக்கும். அந்த பிரம்மாண்டத்தின் அந்த ஆக்கர்ஷத்தின் அந்த சக்தியின் நிலையை உங்களால் உணர முடியும், உங்கள் முகத்திலேயே அது தெரியுங்க. சரி, இன்றைய தினத்தில் ஸ்ரீமேருவுடைய விசேஷ விஷயங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலார்த்தம் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. நன்றி.